ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم ألا <applause> أن அர்விநாயகம் முஹம்மதுர் வசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்கானொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடருடைய நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது தொடரான இன்று இரண்டாம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதி வரை வாழ்ந்து முடித்த மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாளர் ஆன்மீக சொல்லருவி என்று சொல்லத்தக்க அல்லாமா முஹம்மது பின் சம்மாக் ரஹமத்துல்லாஹி அடிகி அவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அபுல் அப்பாஸ் முகம்மது பினு சபீஹ் என்று பெயரெல்லாம் இருந்தாலும் இபுனு சம்மாக் என்கிற பெயரிலேயே இவர்கள் பிரபலமானவர்கள் கூஃபாவினுடைய சொந்த ஊராக கொண்டு அங்கேயே வஃத்தாகிய அடக்கமான இபுனு சம்மாக் ரஹமத்துல்லாகி அருகி அவர்கள் உலக பற்றறுத்த பெருமக்களில் ஒருவர் பேணுதல் நிறைந்த பெருமக்களில் ஒருவர் இனிமையான நாவு இலக்கிய நயம் இழையோடுகிற அற்புதமான பேச்சு இதற்கெல்லாம் சொந்தக்காரர் ஹலீஃபாக்களுக்கு உபதேசிப்பவர் என்றே இவருக்கு பெயர் உபன்யாசி என்றே அன்றைக்கு இஸ்லாமிய உலகிலே அழைக்கப்பட்டவர் எந்த ஆட்சியாளருக்கும் முன்னாலும் பயமில்லாமல் உபதேசம் செய்வதில் இவர் இவருக்கு நிகர் இவர்தான் என்கிற அளவுக்கு மிக பிரபலமானவர் அல்லாமா இபுனு சம்மாக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை பற்றி இந்த சம்மாக்குங்கிற பேர் அநேகமாக அவர்களுடைய தாத்தாவாக இருக்கலாம் அல்லது அவர்களின் பரம்பரையில் யாராவது ஒருவருடைய பெயர் சம்மாக்காக இருக்கலாம் சம்மாக்கினுடைய மகன் சம்மாக்குடைய பேரன் என்கிற பொருளிலே இந்த பெயரிலேயே இவர்கள் ஃபேமஸ் ஆகிவிட்டார்கள் பிரபலமடைந்து விட்டார்கள் மீன் வேட்டையாடுவோருக்கும் மீன் விற்பனை செய்வோருக்கும் சம்மாக் என்று சொல்லப்படும் அநேகமாய் இவர்களின் மூதாதையர்கள் அத்தொழிலே இருந்திருக்கலாம் சம்க் என்கிற வார்த்தையில் இருந்து அக்காலத்தில் ஓட்டு வீடுகளுக்கு முகடு செய்பவர்கள் ஓடு அதை பின்னுபவர்கள் வடிவமைப்பவர்கள் அவர்களுக்கும் சம்மாக் என்று சொல்லப்படும் அநேகமாய் இவர்களின் குளம் கோத்திரத்தில் யாராவது அந்த வேலை செய்திருக்கலாம் எப்படியோ இபுனு சம்மாக் ரஹமத்துல்லாகி அணிக அவர்கள் இரண்டாம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை ஒஃாத்துல் அயான் என்கிற கிதாபில் அல்லாமா இபின் ஹல்கான் ரஹமத்துல்லாஹி அலிகி பதிவு செய்கிறார்கள் பெரிய பெரிய பெருமக்களிடமெல்லாம் இவர்கள் பாடம் படித்தார்கள் ஹிஷாமிபின் உர்வார் அதி அன்ஹு அஹமஷ் ரஹமத்துல்லாஹி அலிகி நாம் இதற்கு முன்னாலே பார்த்த சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களிடமெல்லாம் இவர்கள் ஓதி இருக்கிறார்கள் உலகத்தின் பிரபலமான பெருமக்கள் நிறைய பேர் இவருடைய மாணவர்கள் குறிப்பாக அஹமது பின் அம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹி இவர்களினுடைய விசேஷமான குறிப்பான மாணவர் இபின் சம்மாக் ரஹமத்துல்லாஹி அலிஹிக்கு இன்னைக்கு நாம் போட்டிருக்கிற டைட்டில் என்னென்னா சொல்லின் செல்வர் உண்மையாகவே ஒவ்வொரு வார்த்தையும் வலுமிக்கதாய் கேற்போரின் இதயத்தில் போய் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு உள்ள பேச்சாளர்களுக்கு சொல்லின் செல்வர் என்று தாராளமாகச் சொல்லலாம் அதாவது சொல் வளத்தை செல்வமாக கொண்டவர் என்பது பொருள் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது தமிழிலே ஒரு நகைச்சுவை சொல்வார்கள் யாரோ ஒருவர் சொல்லின் செல்வர் என்று யாரோ ஒருவரை அழைக்க உடனடியாக வந்தவர் விளக்கம் சொன்னாராம் நான் பேச ஆரம்பித்தா எல்லாரும் எந்திரிச்சு தான் சொல்லின் செல்வர் எல்லாரும் போயிடுவாங்க என்று சொல்லுகிறார்கள் என்றொரு நகைச்சுவை உண்டு இது அந்த ரகமல்ல செல்வமாய் சொல்வளத்தை பெற்றவர்களுக்கு சொல்லின் செல்வர் என்று சொல்லலாம் பாமரனையும் போய் பாதிக்கக்கூடிய பேச்சாற்றல் இபின்சம்மாக்கு ரஹமத்துல்லா அலைக்கு இருந்தது அரசர்களின் உள்ளத்தை தைத்து அவர்களை அழ வைக்கிற அளவுக்குள்ள சொற்பொழிவும் இவர்களிடத்தில் இருந்தது ஆச்சரியம் இவர்கள் அரசர்களை எல்லாம் அழ வைத்திருக்கிறார்கள் சொந்த ஊர் கூஃபா என்றாலும் ரஷீத் பாதுஷா அவர்கள் ஹலீஃபா பொறுப்பேற்றவுடன் பக்தாதுக்கு வந்தார்கள் ஆருண் ரஷீது பாதுஷாவினுடைய காலம் முழுக்க பக்தாதிலே இருந்தார்கள் தினந்தோறும் உபதேசம் செய்வார்கள் நாம் முன்பே சொல்லியிருக்கிறோம் நேர்மையான அப்பாசி அரசர் ஹாருன் ரஷீத் உலமாக்களின் சொல் கேட்பவர் உபதேசம் கேட்பவர் அதன் வழி நிற்பவர் நடப்பவர் அவர்களின் வார்த்தைகளிலே அழுபவர் இபுனுசம்மாக் அவர்களுடைய பிரதானமான உபதேசி உபன்யாசி என்று சொல்லலாம் அருண் ரசீது பாதுஷாவை எப்படியும் போகும் போதெல்லாம் இவர்கள் மறுமை சிந்தனையை பேச பேச அவர்களை அழ வைத்து விடுவார்கள் கூஃபாவிலே இருந்து இங்கே வந்து சற்றேற பத்து வருஷங்கள் தங்கி இருந்ததாய் சில கிதாபுகளில் இருக்கிறது தபகாத்து சூஃபியான்னு ஒரு கிதாபு சூஃபியாக்களினுடைய படித்தரங்கள்னு அதில் அருண் ரஷீது பாதுஷாவுடைய காலத்தில் பத்து வருஷம் இவங்க வந்து பகுதாதில் தங்கினதாக இருக்குது திரும்ப கூஃபாவுக்கே போயிட்டாங்க அங்கே தான் மௌத்தெல்லாம் ஆனதெல்லாம் கடைசி வரையும் ஆச்சரியம் என்னென்னா ஹலீஃபா ஆர்வூன்றீதுனுடைய அவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் சிப்பாய்களுக்கெல்லாம் அலுவலர்கள் உதவியாளர்களுக்கெல்லாம் அங்கே அரண்மனையின் ஊழியர்களுக்கெல்லாம் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு ஆச்சரியம் உண்டு என்னென்னா ீஃபாவை பார்த்து அவருடைய குறைய துணிஞ்சு சொல்கிற இவரை பார்த்தா ஆச்சரியம் இவர் இவ்வளவு அவரை தாக்கி உன்னுடைய லைஃப்பை நீ மாற்றிக்கணும் வாழ்க்கையை இப்படி செய்ய அப்படி செய்யன்னு ஆர்டர் போடுறப்ப கூட அந்த ஹலீஃபா பொறுமையாக கேட்டுகிட்டு இருக்கிறது இந்த ரெண்டும் பயங்கரமான ஆச்சரியம் இவர் பேசும் துணிவு ஆச்சரியம் ஹலீஃபாவின் பொறுமை ஆச்சரியம் அதிகமாக அழ வைக்கிறார் ஆனால் திரும்ப திரும்ப உபதேசிப்பதிலே இபுனுஸ் சம்மாக்கு சோர்வடையவும் இல்லை அதிகமாக அழுவதில் ஆர் ரஷீத் செய்தவர்கள் நிறுத்தவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு இருந்தது கிதாபுகளை பார்க்கிற போது இவர்கள் இவர்கள் ஓதியவர்களும் சரி இவர்களிடத்திலே ஓதியவர்களும் சரி உலகத்தின் பின்னாலைய வரலாறுகளில் பெருமக்களாக அவர்களெல்லாம் ஆகிப் போனார்கள் அப்படிப்பட்ட அதிசயத்திற்குரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் அல்லாமா இபுனு சம்மா ரஹமத்துல்லாகி அலை யார் எதை கேட்டாலும் ரொம்ப டீப்பாக திருக்குரானை ஹதீஸை ஆய்வு செய்து பதில் சொல்பவர்கள் ஹருண் ரஷீத் பாதிஷா ஒருத்தர் ஒரு தடவை நான் சத்தியமாக சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு அவராக சொல்லிட்டார் எப்படி உறுதி பண்ணாரோ தெரில நான் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன்ட்டார் அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு உளமாக்கிட்ட எல்லாம் கேட்டார் நான் சொர்க்கவாதி தானேன்னார் யாரும் உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்றைக்கு உள்ள காலமாக இருந்தால் அரசர்களை அமைச்சர்களை புகழ்கிறதுக்காக தூக்கி அடித்து சொர்க்கத்தில் நீங்கள் போகிறதில்ல சொர்க்கமே உங்களோட தான் இப்படின்லாம் பேசிடுவோம் அன்னக்கு பாதிஷா கூடி கூடியிருக்கிற உலமாக்கள்கிட்ட கேட்குறாரு நான் சொர்க்கவாதியாக தெரியலை யாரும் ஒன்றுமே சொல்லலை கொஞ்சம் கவலை ஆகிட்டார் என்னடா இப்படி சத்தியம் பண்ணி நம்ம சொர்க்கவாதின்னு வேறு சொல்லிட்டோமே அப்படின்னு யாரோ சொன்னாங்க இபுனுசம்மாக்குறம்துள்ள அல்லது பெரிய ஆன்மீகவாதி அவர்கிட்ட கேட்கலான்னு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க வந்து நின்றுட்டாங்க நான் சொர்க்கவாதி தானே அப்படின்னு கேட்டார் இபிலிசம்மா கிராமத்தில் ஆலேயும் உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல டப்புன்னு சொன்னாங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பாவம் செய்கிறதுக்கு எல்லா சக்தி இருந்தும் அந்த பாவத்தை நீங்கள் அல்லாவுடைய பயத்தினால் விட்டுருக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அல் கதர் அமீருல் மொமினின் மினின் அலா மகசியத்தில்லாகி ஃபத்தரக்கா ஹவுஃபம் மின் அல்லாஹி அல்லாவோட பயத்தினால் அந்த பாவம் செய்ய சக்தி இருந்தும் விட்டுருக்கணும் அப்படி நடந்திருக்கானார் ஆமாம்மா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷீத் பாதுஷா அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஊழியர்களில் ஒரு வீட்டிலே ஒரு பெண் இருந்தது அந்த பெண்ணை நான் மனதளவிலே விரும்பிவிட்டேன் அந்த நேரத்தில் நான் வாலிபனாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு தடவை திரும்ப 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 அந்த பெண்ணுக்காக முயற்சி செய்து வெற்றியும் கண்டுவிட்டேன் அந்த பெண்ணோடு தவறு செய்வதற்கான முயற்சியில் இறங்கிய போது நரகத்தையும் நரகவாதிகளின் சூழ்நிலைகளையும் யோசித்தேன் ஜினா என்கிற விபச்சாரம் பெரும்பாவம் என்று யோசித்தேன் அல்லா அல்லாவுடைய அச்சத்தால் அந்த பெண்ணை தொடாமலேயே திரும்பிவிட்டேன் என்று சொன்னபோது இபனுசம்மாக் ரஹத்துல்லா அலி சொன்னார்கள் அபிஷிர் யா அமீர் அல் மொ மெனின் மின் அகிலில் ஜன்னா நீங்கள் சொர்க்கவாதிதான் ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கு நல்வாழ்த்து செய்தி சொல்லுகிறேன்னு சொன்ன உடனே ஹலிஃபாக அருண் ரஷீத் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் எப்படி எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னப்போ சம்மாக் ரஹமத்துல்லாஹி அருகே அவர்கள் உடனடியாக திருக்குரான் வசனத்தை ஓதி காட்டினார்கள் ஹவா யாராவது அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சி தன்னுடைய மனோ இச்சையை தடுத்து கொண்டால் அவர் ஒதுங்குமிடம் சொர்க்கம் அப்படின்னு குரான்ல சூறா நாசியாத்தில் வரக்கூடிய சூறாவை ஓதினார்கள் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் இந்த ஆயத்தின் விளக்கத்தை இபுனு சம்மாக்கு கையாண்ட விதத்திலே பெருமகிழ்ச்சியுற்று போனார் இதே போல் ஆருண்ஷீது பாதுஷாவிடத்தில் இப்படி ஒரு வரலாற்று செய்தியை இப்படி ஒரு ஆய்வு செய்தியை பேசியதாக இமாம் ஷாஃபி ரஹமுத்துல்லாஹி அலிகி அவர்களின் வரலாற்றிலும் உண்டு அல்லாமா இபுனு ஹல்கான் ரஹமத்துல்லா அலிகி அவர்கள் தங்களுடைய கிதாபில் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார்கள் இபுனு சம்மாக் ரஹமத்துல்லாஹி அலிகி அன்றைக்கு எல்லோராலும் அறியப்பட்ட அற்புதமான பேச்சாளர் பேச்சாளர் மட்டுமல்ல சமயோசிதமாகவும் பேசுகிறவர் அதாவது எதிராளியை கட்டி போட்டுவிடும் அவருடைய பேச்சு யாரோ ஒரு அரசர்கிட்ட அதிகாரிகிட்ட ஒரு கவர்னர்கிட்ட ஒரு சிபாரிசுக்காக யாருக்கோ ஒரு ஏழைப்பாளைக்கு சிபாரிசுக்காக போனார் போன உடனே அவர் வந்து ஏற்றுத்தான் ஆகணுங்கிற மாதிரி பேசினார் நான் ஒரு தேவைக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் ஒரு சிபாரிசு செய்கிறக்காக கேட்குற நானும் சரி அதாவது தேவையை கேட்கிற நானும் சரி தேவையை நிறைவேற்றுகிற இடத்துல இருக்கிற நீங்களும் சரி இதை நிறைவேற்றிட்டால் நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே கண்ணியம் இவர் சொன்னார் அப்படின்னு எனக்கு கண்ணியம் அதை அவர் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு கண்ணியம் அத்தாலிபத்துல மத்துலூபு அசீசானி இதா குதியத்தில் அஜத்தும் இல்லை நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர்த்துக்குமே கேவலம் இவர் சொன்னார் ஒன்றும் அங்கே வேலையாகலை அப்படின்னு எனக்கு கேவலம் அவர் சொல்லியே இவர் கேட்கலை அப்படின்னு உங்களுக்கு கேவலம் நம்ம ரெண்டு பேருமே கண்ணியமாகணுமா கேவலமாகணுமா அப்படின்னு நீங்கள் முடிவு செய்யுங்க நான் நினைக்கிறேன் கேவலத்தை விட நீங்கள் கண்ணியத்தை தான் தேர்ந்தெடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை கையெழுத்து போட்டார் அவர் பேசக்கூடிய எந்த அதிகாரிகிட்ட அரசர்கிட்ட பேசினாலும் இவர் சொல்கிற ரெண்டு ஆப்ஷனில் முடிஞ்சிருமே ஒளியே மூணாவது ஒரு ஆப்ஷனுக்கு வாய்ப்பே இருக்காது தான் சமயோசிதம்னு சொல்கிறோம் என்ன ஆரம்ப காலத்தில் பேசும்போது கொஞ்சம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவார் பின்னால் அதை நிறுத்திக்கிட்டார் ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகு என்ன தெரியுமா நான் எப்படி பேசுகிறேன் நல்லா பேசுகிறேன்னான்னு எல்லாத்துட்டையும் கேட்கணும் பெரிய பெரிய விஐபிகள்கிட்ட படித்தவங்கள்கிட்ட மட்டும் போய் நல்லா பேசுகிறேன்ல அப்படின்னா அவங்க மட்டும் ஓகே சொன்னால் பத்தாது பாமரன் ஆள் வரையும் கேட்கணும் அவனுக்கும் நம்ம பேச்சு வழங்கணும் இபனுசம்மா கிராமத்தில் அழுகி எப்போவாவது பயன் பண்ணிட்டால் சொற்பொழி வாட்டிட்டால் அதிகமாக விஷயமே தெரியாத வீட்டில் உள்ள வேலைக்கார புண்டையெல்லாம் கேட்பாங்க எப்படி இருந்தது பேச்சு அப்படிம்பாங்க ஏன்னா அங்கேருந்து நம்ம ரிசல்ட்டை வாங்கணும் சில பேர் அப்படித்தான் பெரிய பயங்கரமாக பேச்சு முடிச்சிருவாங்க யாராவது படித்த பட்டதாரிகள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் இவர் ஆய்வு ரீதியாக பேசுகிறது விளங்கியிருக்கும் அவங்க சொன்ன உடனே இவர் சரி நல்லா பேசிட்டோன்னு நினச்சிக்குவார் பாமரன் வரை கடைக்கோடி மனிதன் வரை நம்முடைய பேச்சு புரியப்பட வேண்டும் அப்போது அந்த மாதிரி தான் ஒரு தடவை பேசிட்டு வீட்டில் உள்ள அது வேலைக்கார பொண்ணு மாதிரி இருந்தவங்க கேட்டாங்க உடனே இவர் கேட்டார் கைப்ப சம்யாப்தி கலாமி இல்லையோ இன்றைக்கி என் பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார் இப்ப சம்மா கிராமத்துள்ளாலி அழகாக இருந்தது ஓ ஹசன் லவ்லா அண்ணக்கத்து அத்திது நல்லா இருந்துச்சு திரும்ப திரும்ப பேசாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஒரே விஷயத்தை ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் அடிக்கிறப்போ போர் அடிச்சிருமோல திரும்ப திரும்ப சொல்லாமல் மட்டும் இருந்திருந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பேச்சாதுன்னு உடனே அவர் சொன்னார் அர்துதுகு கை முகு மல்லா முகு விளங்காதவனெல்லாம் விளங்கிக்கிறதுக்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொன்னார் பெரிய இதாக அந்தமா அது ஒரு அறிவாளி போல் இருக்குது பாமரத்தனமாக இருக்குன்னு நினச்சா அது அழகாக பேசுது இலாமை முகு மல்லம் முகு யுமில்லகு மை முகு நீங்கள் விளங்காதவனுக்கு வரையும் பேசுகிறதா இருந்தால் ஏற்கனவே விளங்கினவன் சடஞ்சு போயிடுவானா இல்லையா அப்படின்னு கேட்டது அந்த அம்மா நான் விளங்காதவன் விளங்குறதுக்காக பேசுகிறேன்னு அவர் சொல்கிறார் இந்தம்மா சொல்லுது விளங்காதவன் வரையும் நீங்கள் பேசுகிறதா இருந்தால் ஏற்கனவே முதல் தடவிலேயே விளங்கிட்டவனுக்கு போர் அடிக்குமில்ல அப்படின்னு இந்த அம்மா சொன்னார் எப்படி எழுதுகிறாங்கன்னா ஒபேதில் ஆயுரதி இபுனு சம்மாக்கு கலாமகு இதுக்கு பின்னாடி அவர் அவருடைய பேச்சில் திரும்ப திரும்ப வர்றத ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருக்கிறத அதையே அதை தவிர்த்துக்கிட்டாரு இப்போ என்னென்னா ஒரு நல்ல சொற்பொழிவாளருக்கு அழகு கடைக்கோடி மனிதர்கள் வரை நம் பேச்சு சரியாக போய் சேருகிறதா என்பதிலே கவனம் வேண்டும் அற்புதமான பேச்சாளர் இபினு சம்மாக்கர் அஹமத்துள்ளாலை வெறுமனே சொற்பொழிவாளராக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது உலக பற்றிருத்தவர்கள் பேணுதலானவர்கள் அல்லாஹ் ரசூலை அதிகம் அஞ்சியவர்கள் அல்லாஹ் அக்பர் யாருக்கு இறை யார் இறைவனுக்கு நெருக்கமாகிவிட்டார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஞானத்தை போடுவான்னு சொல்றோம் அந்த ஞானம்தான் வாயில கொப்பளிக்கும் என்ன கித்தாபு படிக்கிறாங்களோ பேசினாவே அப்படிப்பட்ட ஞானங்கள் வரும் அப்படி உள்ளவங்க தான் இப்ரு சம்பாக்கு ரஹமத்துல்ல அழகான ஒரு வார்த்தை இவங்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா ஹெஃபில்லாக கண்ண கலம் தொத்தியாகு ஒர்ஜுல்லாக கண்ண கலம் தாசிஹி அதாவது நீ அல்லாவை பயப்படணும் எப்படி பயப்படும் தெரியுமா இதுவரையும் அவனுக்காக நீ வந்து எந்த வணக்கமும் செஞ்சதில்லை ஒரு சஜிதா கூட செஞ்சதில்லை ஒரு நாள் கூட அல்லாவுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்ததில்லை அப்படி உள்ளவன் எப்படி பயப்படுவானோ அந்த மாதிரி நீ பயப்படணும் அல்லாவை பயப்படுறது அதே சமயத்தில் அல்லாவை ஆதரவு வைக்கணும் அவன் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான் எப்படி ஆதரவு வைக்கணும் தெரியுமா பிறந்த நாள்லேருந்து இதுவரை நீ பாவமே செய்யாத மாதிரி ஆதரவு வைக்கணும் இதுவரை பாவம் செய்யாதவனைப் போல் அவனை ஆதரவு வைக்க வேண்டும் இதுவரை எந்த நன்மையும் செய்யாதவனைப் போல் அவனை பயப்பட வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா அல் ஈமான் பைன் அல் ரஜா ஈமான் என்பது அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடையில் அல்ல தண்டிச்சுருவானோ அந்த பயமும் வேணும் அல்லா தண்டிக்க மாட்டான் அப்படின்னு ஆதரவும் வேணும் இந்த ரெண்டுக்கு இடையில தான் ஈமான் இருக்கணும் அந்த ஹதீஸுக்கு எவ்வளோ அழகான விளக்கம் கூடிய விளக்கம் ஒரு நாள் கூட அல்லாவுக்கு கட்டுப்படாத மாதிரி அவனை பயப்படு ஒரு நாள் கூட பாவம் செய்யாத மாதிரி அவனை ஆதரவு வையுங்கிறது இவங்களுடைய ஃபேமஸான வார்த்தை செய்கிற ஆலாமன் நுபலாவிலே இவர்களின் வார்த்தைகளில் முக்கியமான வார்த்தைகளை எல்லாம் அல்லாமா ஜஹபிர் ராமதுல்லாலி எடுத்து பதிவு செய்திருக்கிறார்கள் முத்தான முத்துக்கள் என்று நீங்கள் பொன்னேடுகளால் பொறிக்கப்படுகிற வைர வரிகள் என்றெல்லாம் நீங்கள் என்ன வார்த்தையும் சொல்லிக்கொள்ளலாம் அப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் இபுசம் வாக்கு அஹமத்துல்லாஹி அலிகை உலமாக்களை எச்சரித்து பேசிய வாசகங்கள் கவனத்திற்குரியவை கம்மின் ஷையின் இதா லம் ஃப லம் எதுர் உலகத்தில் எத்தனையோ விஷயம் இருக்குது பிரயோஜனம் தரலன்னாலும் பிரச்சனை இல்லை தொந்தரவும் தராது ஒரு விஷயம் பிரயோஜனம் தரல ஒன்றும் பிரச்சனை இல்லை தொந்தரவும் தராது ஆனால் லக்கின் எல் இல்ம இதம் என் ஃபாதர் கல்வி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது என்னென்னா கரெக்டாக கல்வி பலன் தரலைன்னா டிஸ்டர்ப் பண்ணுங்கிறாங்க இடையூறு தருங்கிறாங்க நிறைய வஸ்துக்கள் உலகத்தில் இருக்கிற பிரயோஜனமும் இல்லை தொந்தரவும் இல்லை ஆனால் இல்மை படித்து விட்டால் இல்மை அப்படி இல்லை பலன் தரணும் தரவில்லை என்றால் அது தொந்தரவு தரும் என்கிற வாசகம் ஆழ்ந்த உலமாக்கள் உள்வாங்க வேண்டிய ஒரு செய்தி அல்லம்மா இ சம்மா அமத்துள்ளா அலி உலகத்திற்கு செய்த அற்புதமான சுவியசம் சார்ந்த சிந்தனைகளில் முக்கியமானது மன் அஹப்பல் அல் ஹைர உஃபிக லகு யாராவது ஒரு நல்ல காரியத்தை பிரியப்பட்டா அல்லா தௌஃபி கொடுத்துருவானா அதே மாதிரி ஓ மன் கரிக ஷர்ர ஜுன்னிபலகு யாராவது ஒரு தீமையை வெறுத்துக்கிட்டே இருந்தான்னா அல்லா அதுலேருந்து அவனை பாதுகாத்துருவானா அற்புதமான வாழ்க்கையினுடைய சுருக்க தத்துவம் இது ஒரு நல்ல காரியம் நீங்கள் அதை பிரியப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் அந்த செய்கிறதுக்கு தோஃ கொடுத்துருவான் ஒரு பாவமான காரியம் பிடிக்காதுன்னு நீங்கள் வெறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் உங்களை அதிலேருந்து காப்பாற்றிடுவான் மது பிடிக்காது குடியை பிடிக்காது குடிகாரங்களை பிடிக்காது போதவஸ்துகள் பிடிக்காது இந்த விருப்பு உண்மையாலுமே உள்ளத்தில் இருந்துச்சுன்னா எல்லா மதுவின் தீங்குகள் எல்லாவற்றையும் விட்டு இவனை காப்பாற்றிடுவான் யாராவது ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டே இருக்கார் அல்லது தஹஜ் தொழுகணும்னு ஆசைப்பட்டே இருக்கார் ஏதாவது நல்ல காரியங்கள் தர்மம் செய்யணுன்னு ஆசைப்பட்டே இருக்கார் தொடர்ந்து ஒரு பிரியம் உண்மையாக உள்ளத்தில் ஒரு நல்ல செயல் மேலே இருக்குமானால் அல்லா வருங்காலங்களில் அதுக்கு தௌஃபி கொடுத்துருவான்னு சொல்லி அருண் ரஷீத் பாதுஷாவுக்கு இவர்கள் பேசிய உபதேசங்கள் எல்லாம் எல்லா கிதாபுகளையும் ஃபேமஸ் அல்ல ஏகதுல் ஃபரீதுன்னு ஒரு கிதாப் இருக்குது இல்லை இபினி அப்து ரப்பி எழுதுனது அதில் வந்து இவங்க அருண் ரஷீத் பாதிஷாவுக்கு செய்த உபதேசங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு தடவை அருண் ரஷீத் பாதுஷாட்ட சொன்னாங்க அவர் உபதேசம் செய்யின்னு சொன்னார் எனக்கு உபதேசம் செய்யுங்க அழகாக சொன்னாங்க மொத்த கொஞ்சம் கொஞ்சந்தான் இன்னும் துனியா கலீலுன்னு கொல்லுகா மொத்த துனியா கொஞ்சம் அதில் துனியாவுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் மொத்த துணியாக கொஞ்சம் அதில் துனியாவுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் அந்த துணியாவில் உனக்கு இருக்கிற ஆயுசு கொஞ்சம் அந்த உன்னோடய ஆயுஷில் இன்னும் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சத்திலும் கொஞ்சம் இந்த கொஞ்சத்திலையும் கொஞ்சத்தில் நீ என்ன செய்யணுமோ அதை யோசிச்சுங்க அதாவது இது உபதேசமாக தத்துவமானு தெரில உலகம் என்பதே கொஞ்சம் அந்த உலகத்துக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது கொஞ்சம் அந்த பாக்கி இருக்கிறதுல ஓ ஆயுசு ரொம்ப கொஞ்சம் அறுபதோ எழுபதோ அந்த ஆயுஷில் இன்னமும் மிச்சம் இருக்கிறது ரொம்ப கொஞ்சத்திலும் கொஞ்சம் நீ எப்படி இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கன்னு சொன்னாங்க அல்லாமா இபினு சம்மா கிராமத்துள்ளாலி ஒரு தடவை ஒரு கவர்னர் முஹமது இபினு சுலைமான்னு பேர் அவர்கிட்ட உள்ளே போனாங்க அவர் இவரை பார்த்த உடனே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டார் ஃபர் ஆஹூ அப்படி இருந்தும் திரும்பிக்கிட்டார் இந்த பக்கம் ஏதோ கோவம் போடுறது இவர் டப்புன்னு கேட்டார் மாலி அரா அமீரல் கலாத்தி பி அலையா என்ன என்னை பார்த்தோன்னே ஏதோ ஒரு மாதிரி ஏதோ நான் குற்றம் செஞ்சு என்னை பிடிக்க ஒரு மாதிரி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறார் அமீருல் மோமினின் அப்படின்னு கேட்டாங்க போன உன்ன அவர் சொன்னார் ஆமாம் ஆமாம் உன்னை பற்றி ஒரு விஷயம் காதுக்கு வந்துச்சு எனக்கு பிடிக்காத விஷயம் அதனால தான் நான் இப்படி கோபமாக இருக்கேன் உன் மேலே அப்படின்னார் அவர் டப்புன்னு சொன்னார் இவருசம்மா கிராமத்துலாளி அப்போன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கண்டுக்கவே மாட்டேன் ஏன் ஏன் கண்டுக்க மாட்டேன் நான் தான் கோபமாக இருக்கேன்னு சொல்கிறேன்ல இல்லை இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையாலுமே பாவமாக இருந்தாலும் நீங்கள் என்னை மன்னிச்சிருவீங்க அது பாவம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க பொய்யா செய்தி உங்கள்கிட்ட பொய்யா வந்திருந்தால் ஒத்துக்கவே மாட்டீங்க பின்னதுக்காக நான் பயப்படணும் அதாவது பேச்சு பேசுகிற நேரத்தில் எதிராளி பேசுவதற்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது இந்த சம்மா கிராமத்துள்ளாளி அந்த மாதிரி உள்ளவங்க சொல்லுக சொல்லை பெரிதூர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஒரு பேச்சு பேசிட்டா நம்ம பேச்சை வெல்ற அளவுக்கு இன்னொரு சொல்லு வரக்கூடாது சம்மா கிராமத்தில் அழி பேசி முடிச்சிட்டாங்கன்னா அவன் அதிலிருந்து வேறு எதுவுமே பேச முடியாது ரெண்டாவது அரசர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பயந்து நடுங்கிட்டு தாங்கள் இப்படி செய்தால் நல்லா இருக்குமே அப்படி செய்தால் நல்லா இருக்குமே தாங்கள் கொஞ்சம் தவிர்ந்து கொள்ளலாமே இப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் இல்லை நீ இப்படி தான் இருக்க போகிற சொர்க்கத்துக்கு போகிறியா நரகத்துக்கு போகிறியா மூணாவது இடம் கிடையாது என்ன பண்ண போகிற இப்படி பல தடவை கேட்டால் ஒவ்வொரு தடவையும் ஆருண் ரஷித் பாதிஷா அவர்கள் மென்மையான இலகிய இதயம் கொண்டு அவர்கள் அழுதுருக்கிறார்கள் பக்கத்தில் உக்காந்துருக்கிறப்ப தண்ணி வாங்கி எப்போ குடிச்சிருக்காரு ஃபேமஸான நிகழ்ச்சி இது நிறைய நீங்கள் பயான்களில் கேட்டிருப்பீங்க இபு இபினு சம்மா கிராம அருண் ரஷீத் அவர்களுக்கு செய்த உபதேசம் தண்ணி வாங்கி குடித்த உடனே இபினு சம்மா கிராம எனக்கு எதாவது உபதேசம் பண்ணுங்களேன் அப்படின்னு வழக்கமாக டெய்லியும் கேட்குற மாதிரி கேட்டார் உடனே கேட்பாங்க இப்போ குடிச்சிங்களே தண்ணி அது வந்து உங்களுக்கு தடுக்கப்பட்டுருச்சுன்னு வைங்க பிகம் தஷ்தரி ஹாதல்மா இதா முனி தகு இந்த தண்ணி உங்களுக்கு இல்லைன்னு தடுக்கப்பட்டாங்க கடுமையான தாகம் அடிக்குது இந்த தண்ணிக்காக என்ன விலை கொடுப்பீங்க என் ஆட்சியில் பாதி கொடுத்துருவேன் அப்படின்னார் அவர் அதுக்கப்புறம் கேட்டாங்க இவங்க யார் இபினிசம்மா லவ் தொழிலாளி த லவ் தாத்தர ஹுருஜுகாமியின் பதனிக்க குடித்த தண்ணி வெளியே போகலை ஒன்றுக்கு போகலைன்னா குடித்த தண்ணி வெளியே சிறுநீராக போகவில்லை என்றால் உடல் முழுக்க அதாவது சிறுநீர் மட்டும் வெளியே போகலைன்னா டோட்டல் பாடியினுடைய ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூரா கெட்டு போயிடும் அத்தனையும் கெட்டு போயிடும் அப்போது ஒன்றுக்கு போகலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அதுக்கு எவ்வளோ விலை தருவீங்க அவர் சொன்னார் ஆட்சியில் மிச்சம் இருக்கிற பாதியை அது கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் இவனு சம்மா கிராம சொல்கிறாங்க இன்னும் முழுக்கன் ஜமியா கீமத்தி ஹி ஷுர்பத்து மாயின் ல ஹலீஹுன் அல்லா யுனாஃபிசா அலேஹி அஹதுன் என்னையா இது கவுர்மெண்ட்டு அரை கிளாஸ் தண்ணிக்காக பாதி கவர்மெண்ட்டு போயிருச்சு போனை தண்ணி வெளியே வர்றதுக்கு பாதி கவர்மெண்ட்டு போயிடுச்சு ஒரு கப்பு தண்ணிக்காகத்தான் ஓ ஆட்சியே சரியாக வரும்னா அந்த ஆட்சியில் யாரும் போட்டி போடாமல் இருக்கிறதுக்கு இதுதான் தகுதியானது இது போட்டி போடுற இடமே அல்ல ஏன்னா அரை கிளாஸ் தண்ணிக்கு பாதி நாடு போயிருச்சு போன தண்ணி வெளியே வர்றதுக்கு பாதி நாடு போயிருச்சுன்னா இது என்ன இது அப்படின்னு தாரீஹுத் தவுபில் இஸ்லாம்னு ஒரு இஸ்லாத்தில் சூஃபி சூஃபீசத்தின் வரலாறுன்னு சொல்லி குவைத்துக்கார் ஒருத்தர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் பத்வின்னு அவர் எழுதின கிதாப் இஸ்லாத்தில் சூஃபீசத்தின் வரலாறு அதில் அருண் ரிஷீத் பாதுஷா இப்படி அடிப்படை ஆன்மீக செய்திகளை அரசர்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பதிவாகியிருக்கிறது இப்படிப்பட்ட ஏராளமான உபதேசங்களை அவர்களுக்கு சொல்லுவதன் மூலம் மிகப்பெரிய அளவில் அவர்களிலே ஆன்மீக தேட்டத்தை உண்டாக்கிய பெருமகனாக அல்லாமா இவர் சம்மாக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்கிறாங்க அஜபன் லிஐனின் தலத்து பிர் ருகாத் மலகுல் மௌத்தி மாஹூ அல விசாத் தலகாணியில் படுத்து சுகமாக தூங்குவோரை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது தலகாணிக்கு பக்கத்தில் மலக்குள் மௌத்து நின்று கொண்டிருக்கிறார் அதாவது எப்போ உயிர் போகும்னு தெரில அவர் ரெடியாக ஸ்டார்ட்டாக நிற்கிறாரு என்ன அடிப்படையில் நிம்மதியாக தூங்குற இந்த மாதிரி தூங்குறவுனை நினச்சா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாமல் இபனுசம் ஆக் அலிகி அவர்களுடைய இப்படிப்பட்ட ஏராளமான செய்திகள் சூஃபியாக்களிடம் ரொம்ப பிரபலம் பாவம் செய்வோர் உலகத்தில் மூன்று வகை குருசம்மா கிராமத்தில் அவருடைய சொற்பொழிவு இதெல்லாம் பாவம் செய்வோர் மூன்று வகை ஒருவன் உடனடியாக அழுது அல்லாவிடத்தில் அடம்பிடித்து தௌபா செய்து விடுவான் சந்தேகமில்லை இவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் இது முதல் ரகம் ரெண்டாவது ரகம் பாவம் செய்வார்கள் அழுவார்கள் திரும்ப பாவம் செய்வார்கள் கவலைப்படுவார்கள் திரும்ப பாவம் செய்வார்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள் திரும்ப பாவம் செய்வார்கள் கை சேதப்படுவார்கள் அதாவது ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு அப்புறம் அழுக வேண்டியது இவர்கள் விஷயத்தில் இப்ப செம்மா கெழுதுகிறார்கள் யுருஜா ஓ யூஹாஃபேகி சொல்ல முடியாது அல்லாஹ் மன்னிச்சாலும் மன்னிச்சிருவான் சொல்ல முடியாது பிடிச்சாலும் பிடிச்சிருவான் இது ரெண்டாவது ரகம் மூணாவது ரகம் ஒன்றுக்கு பாவம் செய்வா செய்வான் அழமாட்டான் கை சேதப்படமாட்டான் கவலையும் படமாட்டான் இவனுடைய பாதை நரகத்தை சார்ந்தது அதாவது ஒரு பெரிய பாவிகள்னு டைட்டில் எடுத்தால் ரொம்ப சிம்பிளாக உலகத்தில் இருக்கிற பாவிகளை பூரா ஒரு ரெண்டு மூணு செக்ஷனுக்குள்ளே அழகாக விளக்கி முடிச்சிடுறாங்களா இல்லையா இது இவர்களினுடைய அபாரமான ஆற்றலுக்கு சொந்தம் அல்லாமல் இபினுசம்மாக்கு சம்மா அலியினுடைய உபதேசங்களை குறித்து ஆய்வு கட்டுரைகள்லாம் நிறைய இருக்குது டாக்டரேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இபினு சம்மாக்கினுடைய உபதேச பாணி அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ நூற்றி பதினெட்டு பக்கத்துக்கு பிஹெச்டிக்கு சப்மிட் பண்ண கிதாப் இருக்குது இணையதளங்களிலே கூட அது கிடைக்கிறது நூற்றி பதினெட்டு பக்கம் அதாவது இபுனு சம்மாக்கின் சொற்பொழிவில் ஆன்மீகம் இபுனு சம்மாக்கின் சொற்பொழிவில் அரசியல் இபுனு சம்மாக்கின் சொற்பொழிவில் துனியா சிந்தனை இபுனு சம்மாக்கின் சொற்பொழிவில் மறுமை சிந்தனை அவர்களின் சொற்பொழிவுகளில் கவிதை நயம் அவர்கள் எழுதிய கவிதைகள் அவர்கள் எழுதிய கடிதங்கள் அந்த கடிதங்களுக்கு பதில்கள் இதெல்லாம் அப்படியே அவர்களுடைய வாழ்க்கை பூரா தொகுக்கப்பட்டிருக்கு எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு தெரியல இருந்தாலும் கூட பிறந்தது சரியாக தெரியலைன்னாலும் கூட அல்லாமல் ஹத்தீபு பக்தாதி ரம் போன்றவர்கள் முதல் நூற்றாண்டு முடிஞ்சு ரெண்டாவது நூற்றாண்டு பிறக்கிறப்ப தொடங்கிருக்கலாம் அதாவது இப்போ நாம் அந்த பிரிடுல உள்ளவர்களுடைய வரலாறுகளை தான் பேசிகிட்டு இருக்கிறோம் ஹிஜ்ரி நூறு நூற்றி பத்து நூற்றி இருபதுக்குள்ளே பிறந்திருக்கணும் ஆனால் வஃபாத்தான வருஷம் கன்ஃபார்ம் நூற்றி எண்பத்தி மூணு ஹிஜ்ரி நூற்றி எண்பத்தி மூணில் கூஃபாவில் மவுத்தாகிறப்ப இவங்களுக்கு ரொம்ப வயசாக அப்படின்னு மட்டும் எழுதுகிறாங்க ஏன்னா பிறந்த தேதி தெரியாதனால எத்தனை வயசுன்னு தெரியலை யாருமே எழுதலை ஒக்கத் அசன் அப்படின்னு மட்டும் போடுறாங்க அதாவது இவருக்கு ரொம்ப வயசானப்போ அவர் இறந்தார் ரொம்ப வயசானவனா அதிகபட்சமாக ஒரு தொண்ணூறு நூறு வயசு வச்சுக்கிட்டா கூட முதல் நூற்றாண்டின் கடைசியிலே பிறந்திருக்க வேண்டும் அல்லது ரெண்டாவது நூற்றாண்டினுடைய துவக்கத்திலே பிறந்திருக்க வேண்டும் என்பது உண்மை அப்போ நூற்றி எண்பத்தி மூணு வயசு வரை வாழ்ந்தவர்கள் எக்கச்சக்கமான அரசர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட சொற்பொழிவுகளெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அல்லாமா இபுனு சம்மா கிரமத்துல்லாஹி அலிகி எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை பொருந்தி கொள்வானாக அவர்களின் சொற்பொழிவுகள் மூலம் இந்த உலகத்தில் ஏற்பட்ட தாக்கங்களுக்கு அல்லாஹ் நியாமல் பதில் என்கிற அழகான மறுமை நல்ல கூலியை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு வழங்கி அருள்வானாக ஆன்மீக சிந்தனைகளிலே இருந்து பாடமும் தெளிவும் பெறும் மேன்மக்கள் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக ஆமீன் மீன் வாஹ்ரது அவானா அலில் அஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ